வெல்கம் டு வாங்க விற்க யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க வீடு ஷிப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கவனிக்கணும், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம். ஒன்று, நீங்களே வந்து அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஆளுங்களும் சொல்லிவிட்டு தனியாக வெஹிக்கிள் நீங்கள் சொல்லி நீங்களே பண்ணிக்கலாம். இது இல்லைனா நீங்கள் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் வந்து டோட்டலாக இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொட்டேஷன் உங்களுக்கு ஓகேவா படுது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்துலாம். ஸோ அவங்க இங்கே வந்து ஸோ பேக் பண்ணி அங்கே போய் இறக்குற வரையும் அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே தனியாக பண்ணுறதை விட நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்கிட்ட கொடுக்கறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். ரெண்டாவது வந்து அவங்க இதே கண்டினியூவாக பண்ணுறதுனால உங்களுக்கு ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வெளியில் சொல்கிறவங்க வந்து மல்டிபிள் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களால இதை ப்ராப்பராக பண்ண முடியும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு அண்டர்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்பராக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து நீங்கள் கொட்டேஷன் வாங்கி ப்ரைஸ் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டிய விஷயங்கள் என்ன மாதிரியான வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் அனுப்புவாங்க ஒர்க்குக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அவங்க டைரெக்டாக வந்து உங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு திங்ஸ் இவ்வளோ இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா வந்து ஓகே. பட் நீங்கள் ஓவர் த ஃபோன், நீங்கள் ஃபோன்லேயே வந்து திங்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு வேளை கொஞ்சம் திங்ஸ் அதிகமாக வருதுன்னா வண்டி பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் வெஹிக்கிள் வந்து கேட்டுக்கணும். எந்த சைஸில் வெஹிக்கிள் வேணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னுமே ஈஸி. நீங்கள் அதை கேட்டே நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் தான் வேணும், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 17 feet தான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் திங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 17 feet தான் வந்து வேணும்னு கேட்டேன். அவங்க வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுமே 17 feet தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வீடு ஷிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக பண்ண மாட்டோம், யூஸ்வலாகவே வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ட்டை தான் கொடுப்போம். இப்போ நாங்கள் எந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ட்டை கொடுத்தோம்? சாய் அசோசியேட்டட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். இவங்க வந்து பாண்டிச்சேரியில் பண்ணுறாங்க. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் எங்கே ஒன்றா ஷிப் பண்ணிக்கலாம். இவங்க பேக்கிங்கை பொறுத்தவரையும் ரொம்பவே பக்காவாக பண்ணாங்க, நல்லா ப்ரொஃபஷனல் தான். இவங்க கண்டினியூவாக இதே ஒர்க்கில் இருக்கவே இவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி பேக் பண்ணுறதுன்னு. நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுலனா கூட இவங்களே வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை வச்சு பக்காவாக வந்து பேக் பண்ணி ஷிப் பண்ணுறாங்க. இப்போ பேக் பண்ணுறதுல நீங்கள் என்னென்ன கவனிக்கணும்னா, ரொம்ப முக்கியமான திங்ஸை நீங்களே வந்து பேக் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லது, அதுவும் சேஃபாக. பபுள் ராப் இருந்தால் நீங்கள் அதை சுற்றி பேக் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு பேக் பண்ண தெரியலனா நீங்கள் அவங்கக்கிட்டே வந்து கொடுத்துடலாம். பட் நம்ம சொல்லிடணும் இது வந்து முக்கியமான பொருள், இது கொஞ்சம் நல்லா பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து சூப்பராக வந்து அந்த பபுள் ராப்லாம் வந்து சுற்றி சேஃபாக வந்து பேக் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. மேக்ஸிமம் அந்தந்த திங்ஸோட பாக்ஸு ப்ளஸ் அந்த தர்மாகோலோடு வச்சுருந்திங்கன்னா ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். இவங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து பாக்ஸஸில் தான் போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து ஷிப் பண்ணும்போது தூக்குறதுக்கும் சரி உள்ள திங்ஸ் டேமேஜாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஷிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹோண்டாடியோ ஸ்கூட்டி இருந்தது. ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு போனோம். அதனால தான் முக்கியமாக வந்து எனக்கு 17 feet வெஹிக்கிள் தேவைப்பட்டது. அதோட வந்து கிளாத்ஸ் அதிகமாக இருந்தது அதனாலையும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் உடையிற மாதிரியான கம்ப்யூட்டர் லேப்டாப்பு டிவி இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் நல்லது. சாய் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை பொறுத்தவரையும் எங்களுக்கு எல்லாமே வந்து சேஃபாக வந்தது. வண்டியில் போகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்தது, நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஒரு வேளை திங்ஸ் எதனா டேமேஜ் ஆகிருக்குமானே. ஆனால் நல்லா பேக் பண்ணதுனால ஒரு டேமேஜுமே இல்லை. எல்லா திங்ஸும் நாங்கள் பிரித்து பார்த்தோம், ஒரு டேமேஜுமே இல்லை. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு தான் எங்களுக்கு. நீங்கள் பாண்டிச்சேரிலேருந்து எங்கன்னா ஷிப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொள்ளலாம். அண்ட் இவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில் சில பேர் வந்து கேட்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில் பொறுத்தவரையும் ஒரு ஒரு லொக்கேஷனுக்கும் நீங்கள் வச்சுருக்க திங்ஸ்க்கும் உங்களுக்கு தேவைப்படுற வெஹிக்கிள்க்கும் எல்லா பொறுத்தும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஃபிக்ஸடாக எனக்கு இவ்வளோ ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதையே சொல்லி கேட்க முடியாது. ஷிப் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோராக ஃபஸ்ட் ஃப்ளோராக அதை பொறுத்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த வண்டியில் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளாச்சு வந்து போங்க. அண்ட் நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து டிப்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குறதுல வந்து தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுனால சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாவாங்க. அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறதுன்றது உங்களுடைய இஷ்டம். ஸோ நாங்கள் போன சாய் அசோசியேட்டட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்பிளேல தெரியும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொட்டேஷன் வாங்கி சேஃபாக வந்து வீட்டு ஷிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.